ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ரெட்டை பிள்ளை பிறக்குது. மூத்த பிள்ளை யாரு? ஏசா. இளைய பிள்ளை யாரு? யாக்கோபு. ஆனா உண்மையாவே மூத்த பிள்ளை யாரு? யாக்கோபு. ஆமா, ஏன் ரெட்டை பிள்ளைகள் ஒரு கருவில உருவாகும் போது முத உருவாகிற புள்ளதான் இரண்டாவதா வரும். ஒரு கருவுல சேரும் போது முதல ஒரு முத உருவாகிற கருவு இருக்கு தானே, அது ரெண்டாவதா உருவாகிற கரு இப்படி இருக்கு. ரெண்டும் உருவாகுது. இப்ப புள்ள பிறக்குது, வெளியே வரும்போது முதல்ல வரப்போகுது யாரு? ரெண்டாவதா உருவானதுதான் முன்னால வரப்போகுது. முதல்ல உருவானதுதான் பின்னால வரப்போகுது. அவ மனுஷன் வந்து வெளியே வரும்போதுதான் பிள்ளைங்கிறான். ஆண்டவர் எப்ப உயிர் கொடுக்கிறாரோ அதுக்குதான் நம்ம முதல்ல உயிர் கொடுத்தது யாக்கோபுக்கு. அவ மூத்த ஆண்டவருக்கு மூத்த புள்ள வந்து யாக்கோபு. ஏன்னா புள்ள உருவானது கருவுல. ஆனா உலகத்துக்கு மூத்த புள்ள வந்து ஏசா. ஏன்னா வெளியே வந்துதானே. இப்ப ஆண்டவர் நியமனம் நடக்கணுமா உலகத்து நியமனம் நடக்கணும்? அப்ப ஆண்டருடைய நியமத்தின்படி நல்லவனும் கெட்டவனும் இந்த யாக்கோபு பையன் தான் மூத்த பிள்ளையாகணும். இப்ப மூத்த பிள்ளைன்னு உலகம் ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால ஆண்டவர் கணக்க ஜில்மால் எல்லாம் பண்ண வச்சு அவங்க அவங்களையே பண்ண வச்சு ரெபேக்கா அப்படி சொல்லி கொடுத்து இப்படி பண்ணி கொடுத்து இவண்ட சட்டையை மாட்டிக்கிட்டு போயிட்டு ரெபேக்கா சமைச்சு கொடுத்ததை கொடுத்து மூத்த பிள்ளோட ஆசீர்வாதம் மூத்த பிள்ளையே வாங்கிருச்சு. அவங்களுக்கு கூட இந்த அவங்களுக்கு மெடிக்கல் தெரியாதே. ஒருவேளை ஆண்டவர் பார்வையில மூத்த புள்ள ஏசாவா இருந்திருந்தா ஆண்டவர் அதை செஞ்சிருக்க விட்டுருக்க மாட்டார். ஆண்டவர் தான் அவங்க பலவீனத்தை அவங்களுக்கு. ஆகவே மூத்த பிள்ளையவே மூத்த பிள்ளையாக்கிட்டார் ஆண்டவர். விஷயம் தெரியாம அவனை தனியாமாட்டிருக்காரன் அப்படியா அப்படியானெல்லாம் புரியுது அவனுக்கு. விஷயங்கள் நம்ம பைபிள்ல பார்க்கும் போது ஆண்டவர் சில நேரம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆண்டவர் குழப்ப மாட்டார், குழப்ப மாட்டார். உலகத்துல ரெண்டாவதா பிறந்த யூதன், உலகத்துல முத யூதனா பிறந்தவன் யாரு? ஈசா. இப்ப உலகத்துல ரெண்டாவதா பிறக்க போறாள் யாரு? யாக்கோபு. அப்ப உலகத்துல ரெண்டாவதா படைக்கப்பட்ட மகன் யாரு? யாக்கோபு. வெளியே வரும்போது அவன் மூணாவதா தான் வரும். ஏன்னா ஏசா தான் ரெண்டாவது புள்ள மாதிரி உலகம் நினைக்குது. இப்ப ஈசாக்கு பாவம், ஈசாக்கு விஷயம் தெரியாது. ஈசாக்கும் பாவம் என்ன நினைக்கிறாரு? ஏன் மூத்த புள்ள ஏசா தான், அவனுக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ரெடியா இருக்காரு. சொல்றாரு, தம்பி எனக்கு ஆசையான விதத்துல உனக்கு வேட்டையாடி வந்து சமைக்க தெரியும் தானே ராசா, எனக்கு சமைச்சு நான் உனக்காக ஆசீர்வாதம் வச்சிருக்கேன், இன்னைக்கு நாளைக்கு மண்டையை போட்டுருவேன், கொண்டு வந்து சமைச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரியா? அவன் போயிட்டான், ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு அவன் வழக்கம் போல போயிட்டான். இப்ப அவனுக்கு விஷயம் தெரியாது, ஆண்டவனும் சொல்லல. ஆனா ரெபேக்கா இதை கேட்டுக்கிட்டு இருந்து அதுக்கு ஆசை யாக்கோபுக்கு. இது அதுவும் கெட்ட பொம்பளை இல்லை, ரெண்டும் புள்ளதானே ஒரே கருவுல சம்பந்த புள்ள. அவன் சின்னதுல இருந்தே வெளியே வெளியே வெளியேன்னு ஊர் சுத்தி இருந்திருக்கான். இவன் அம்மா பின்னாலே சுத்திக்கிட்டு திரியலாம். அப்ப இந்த அப்பாவுக்கு பிறகு எந்த அவரு செத்த பிறகு அவனுக்கு கிடைச்சா ஒழுங்கா இது பண்ண மாட்டான்ற ஒரு நல்ல நோக்கத்துல யாக்கோபுக்கு கூப்பிட்டு, தம்பி உன் அப்பா விருப்பமான மாதிரி நான் சமைச்சு தரேன் ஆசா, நீ கொடுத்த ஆசீர்வாதம் வாங்கிக்க, இந்த அவன் தோல் மாதிரி அவனை உடுப்பு உடுத்திட்டு போன்னு. அதுவும் தியாலஜியோ மெடிசினோ தெரிஞ்சு செய்யல நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சார். ஆண்டவர் வாசிச்சுக்கிட்டு பாரு, என் பிளான் சரியா இருந்து பாரு அப்படின்ட்டு. ஆமா, ஆண்டவர் தடுத்திருப்பார் இல்லைன்னா. ஆனா ஆண்டவரோட திட்டம் வந்துருச்சு பாருங்க, சரியா உண்மையான மூத்த புள்ள மூத்த புள்ளைக்குரிய ஆசீர்வாதம் வாங்கி கருத்து. பாத்தீங்களா பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சு கிடக்குது. சரியா?